ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கருப்பணசாமி, அங்காள பரமேஸ்வரி, பாப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். ஆக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பெயர்ச்சியானது December 20, 2023 ஸ்ரீ ஸ்ரோபகரத வருடம் மார்கழி மாதம் 4ஆம் தேதி சரியாக மாலை 5:20 சனி பெயர்ச்சியாக உள்ளது. சனி போன்ற சனி தலங்களான சில பிரசித்தி பெற்ற திருக்கோயில்களில் இந்த பெயர்ச்சியானது நடைபெற உள்ளது. இந்த எதனால் நான் இந்த விஷயத்த உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் இதில் ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட் இருக்குது. எப்படி அப்படின்னா, நீங்கள் 1st January சொன்னீங்க, அது திருக்கணித பஞ்சாங்கம் அது எப்படி. அதுக்கப்புறம் 3rd March சொன்னாங்க, ஆனால் 3rd March ஒன்றும் பெரிய ஒரு திருநள்ளாரில் வழிபாடு பண்ணலை, பூஜைகள் நடக்கலை, ஹோமங்கள் நடக்கலை. அதனால் இப்போ வந்து திருநள்ளார் வாக்கிய பஞ்சாங்கத்தின் படியே உங்களுக்கு வந்து அனைவருக்குமான சனி பெயர் உள்ளார் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. இந்த சனி பிரித்தி அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையில் செய்யணும் அப்படின்னா, என்னுடைய அலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு உங்களுடைய பெயர், குடும்பத்தின் பெயர், நட்சத்திரம் மற்றும் தொழில் சம்பந்தப்பட்ட உத்தியோகம் சம்பந்தப்பட்ட அனைத்துக்கும் வந்து பூஜைகள், பரிகார பிரித்திகள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த சனி மாற்றமானது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதுவிதமான விஷயங்கள் எப்படிலாம் நடக்க போகுது அப்படிங்கிறது, இந்த முழு பதிவை ஃபாரினில் இருக்கிறவங்களும் இந்த நாட்டில் இருக்கிற தமிழ்நாட்டு மக்களுக்கோ ஒரு மிகப்பெரிய தெளிவான பதிவும், வெளிநாடு வாழ் மக்களுக்கான இந்த சிறப்பு பதிவும் இருக்குது. இந்த முழு பதிவை பார்க்கும்போது கடந்த காலங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்களும் அதனால் வருகின்ற பிரச்சனைகள், நிகழ்கால உண்மையான முகங்கள் மற்றும் எதிர்காலத்துடைய சனிப்பெயர்ச்சியின் அதிர்வலைகள் இதில் பற்றி மிக துல்லியமாக கணித்துள்ளேன். பொதுவாகவே கோச்சார பலன்கள் என்னவாக இருந்தாலும், இப்போது அஷ்டம சனி, ஏழரை சனி, அர்த்தாஷ்டம சனி, எந்த ஒரு சனியாக இருந்தாலும் அது பார்க்குற இடத்த பால் பண்ணும். குரு பார்க்கும்போது நன்மை பண்ணுவார், சனி பார்க்கும்போது கெடுதல் பண்ணுவார். சனி இருக்கிற இடத்துக்கு இல்லாமல் அவர் பார்க்கின்ற இடமும் பாலாகக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்கிறதுனால, இந்த பதிவை முழுமையாக கேட்ட பிறகு உங்களுக்கு என்ன நடந்துட்டுருக்கு, நடந்துச்சு, நடக்க போகுது, நடந்துட்டுருக்கு, நடக்க போகிறத பற்றி முழு பதிவை நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முடிஞ்சால் உங்களுடைய உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் வந்து பகிர்ந்து அவங்களுக்கு மிக பயனுள்ள தகவல்களை இதிலேருந்து நீங்கள் பகிர்ந்து எடுத்துக்கலாம். மிகப்பெரிய வளர்ச்சியை உண்டாக்கக்கூடிய இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே மிக துல்லியமான நல்ல ஒரு பிராப்தம் உள்ள விஷயங்கள்லாம் நம்ம நிறைய பார்த்துக்கிட்டு வரோம். சில பேருக்கு வந்து இந்த ஹோம பரிகாரங்கள் அப்படின்னா என்னென்னு தெரியாமல் பரிகாரங்களை பற்றி பொய்யான விஷயங்களை பரப்புகிறாங்க அப்படிங்கும்போது, ஒரு விஷயம் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். தெய்வம் அப்படிங்கிறதே ஒரு நம்பிக்கை தான். அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில், உண்மையாக இருக்குன்ற ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம வந்து கடவுளை பிரார்த்தனை பண்ணுறோம். அதுதான் உண்மை. அந்த நம்பிக்கைக்கு கண்டிப்பான பலன் இந்த யூனிவர்சலும் கொடுக்கும், கடவுளும் கொடுப்பார். அப்படிங்கும் போது பரிகார ஹோமங்கள் அப்படிங்கிறது வந்து அதுவும் ஒரு பாசிட்டிவிட்டி தான். உங்களுக்கு இருக்கிற நெகட்டிவிட்டியெல்லாம் எடுக்கிற விஷயங்கள் தான் அதை பண்ணும். அதுவும் ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை வைத்து எடுக்கும்போது மிகப்பெரிய நல்ல பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். மிதுன ராசிக்காரங்க பொதுவாகவே இந்த அஷ்டம சனியில் எண்ணிலடங்காத துயரம் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. அந்த வார்த்தையே பல்வேறு வேதனைகள், வலிகள் இந்த 8ஆம் இடத்து சனி உங்களுக்கு ஆட்சியில் இருந்தாலும் மிகப்பெரிய வலுவிழக்கக்கூடிய சில பிரச்சனைகளை கொடுத்துருச்சு. குடும்பஸ்தானத்தில் நிம்மதி இல்லாத ஒரு போக்கை வந்து கொடுத்துருச்சு. 8ஆம் இடத்துலேருந்து தன்னுடைய பார்வையாக 3ஆம் இடத்துக்கு, அதே மாதிரி 7ஆம் இடத்துக்கும், 8ஆம் இடத்துலேருந்து 3ஆம் பார்வையாக தொழில் ஸ்தானத்தையும், 7ஆம் பார்வையாக குடும்ப தன வாக்கு குடும்பஸ்தானத்தையும், 10ஆம் பார்வையாக 5ஆம் இடத்து புத்திரஸ்தானத்தையும் பூர்வி அந்த லவ் சம்மந்தப்பட்ட அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்குறதுனால, இதில் என்னென்ன பிரச்சனை முதல்ல வந்திருக்கும் அப்படின்னா, முதல்ல தொழிலில் மிகப்பெரிய அடி அப்படிங்கிறது கண்டிப்பாக விழுந்திருக்கும். சொல்லில் அடங்காத ஒரு தடுமாற்றம். அதே மாதிரி 7ஆம் பார்வையாக குடும்பம், வாக்கு, தனம் இதில் மிகப்பெரிய அடி. குடும்பத்தில் பிரச்சனை, ஏதாவது பேசுனா பிரச்சனை, வருமானத்தில் பிரச்சனை,
இப்படி கொடுத்துருக்கும். எட்டாம் இடத்துலேருந்து பத்தாம் பார்வையை ஐந்தாம் இடத்துல பார்க்கும்போது புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இப்போ புத்திரஸ்தானத்தில் மிக கடுமையான தோஷம். அப்போது புத்திரத்தில் அடித்தா என்ன ஆகும், கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அன்யோன்யம் கம்மியாகும். அப்படிங்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே இந்த அஷ்டம சனியில் மிகப்பெரிய தடுமாற்றம். ஏதாவது பேசுனா ஒரு பிரச்சனை, நிறைய நாள் சாமி இருக்கா இல்லையான்னு கூட நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, அந்த அளவுக்கு பிரச்சனையை கொடுத்துருக்கும். இரவில் பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாமல் கண்ணீர் விட்டு அழுத கதையெல்லாம் இருக்குது. மனைவி குழந்தை அவங்களால பிரச்சனை, திருமண வயசுலோடவங்க அவங்க என்ன முயற்சி பண்ணாலும் அது வெற்றின்றது ஒரு விஷயமே இருக்காது, அப்படிலாம் ஒரு கஷ்டத்தை கொடுத்துருக்கும். இந்த December 20, 2023 கும்பராசிக்கு வருகின்ற இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி வருகின்ற விஷயங்கள் எல்லாம் அவமானம் வலி வேதனைகள் எல்லாத்துலேருந்து மீண்டு வரக்கூடிய விஷயங்கள் அதிகமாக இருக்கும். நிறைய பேர் மிதுன ராசிக்காரங்க எனக்கு கால் பண்ணும்போது சொல்கிறாங்க, இப்போ எங்கே அஷ்டம சனி முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறீங்க, அந்த வலியும் வேதனையும் இன்னும் கொஞ்சம் இருந்துகிட்டு இருக்குன்றாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க, நான் நல்லா தான் இருக்கேன் முன்னையோட அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் தசாபூத்திகள். இந்த தசாபூத்தி வந்து சரியில்லை அப்படின்னா அஷ்டம சனியோடைய பாதிப்பானது மிக கொடூரமாக தாக்கக்கூடிய கண்டினியூ பண்ணக்கூடிய தொடரக்கூடிய விஷயங்களும் அமையும். ஏன்னா சில பேருக்கு சனி திசையெல்லாம் நடந்துகிட்ருக்கும். அதனால் என்ன மாதிரி திசை போல விஷயங்களும் உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் இருக்கோ அதையும் கனெக்ட் பண்ணி தான் இதை நான் சொல்லியிருக்கேன். தெளிவும் தன்னம்பிக்கையும் ஏற்படக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை முன்னாடி எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி மாறப்போகுது அப்படிங்கிறத விஷயத்த நீங்கள் இனிமே ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகிறோம். மிதுன ராசி மிருகசீரிஷ நட்சத்திரம், இது ஒரு செவ்வாயோடைய நட்சத்திரம். 7 வருட காலங்கள் தசா இருப்பு கால், தசா புத்தி காலங்கள். இந்த 7 வருஷத்தில் என்னுடைய கால்குலேஷனுக்கு ஒரு 3 வருஷத்தை எடுத்துக்கிறேன். ராகு திசை அடுத்தது 18 வருஷம். இந்த 3 + 18 21 வயசு வரைக்கும் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது இனிமே பார்க்க போகிறோம். இது வரைக்கும் என்னென்ன நடந்துச்சுங்கிறது சொன்னேன், இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது என்ன நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறதும் சொல்ல போகிறேன். இந்த 21 வயசு வரைக்கும் படிக்கின்ற அந்த மாணவர்களுக்கு எப்படிப்பட்ட விஷயம் அப்படின்னும் போது 8ஆம் இடத்து அஷ்டம சனியிலேருந்து 9ஆம் இடமான பாக்கிய சனிக்கு வரும்போது தன்னுடைய 3ஆம் பார்வையாக 11ஆம் இடத்துக்கு பார்க்கறதும், 7ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்கறதும், 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கறது அப்படிங்கிறது என்னென்ன பலன்கள் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். விஷயங்கள் என்ன அப்படின்னா, மாணவர்களுக்கு நல்ல காலம் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு படிப்பு மனநிலை அப்படிங்கிறதெல்லாம் நல்லா இருக்கும். ஆனால் ஒரு சில ராகு திசையில் ஒரு ட்ராஜடி என்ன அப்படின்னா, ராகு திசையில் நீங்கள் என்னவா இருக்க போகிறீங்கன்னு உங்கள் ஜனனகால ஜாதகத்தையும் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, ராகு வந்து பொழப்புவார், ஆசிலேஷன் மைண்டை கொடுப்பார், நல்லது பண்ணலாமா கெட்டது பண்ணலாமா, இங்கே போகலாமா அங்கே போகலாமா அப்படின்னு ரெண்டு விஷயமும் பண்ணுவார். அப்படிங்கும்போது இந்த ராகு வந்து கரெக்டாக பண்ணணும் அப்படின்னா என்ன ஆதிபத்தியம் காரகத்துவம் வாங்கியிருக்கிறது அப்படிங்கிறது உங்கள் ஜனன கால ஜாதகத்தை பார்க்கும்போது மிக தெளிவாக கணிக்க முடியும். ஆனால் அந்த சனி 9ல் வரும்போது இந்த ராகுவானவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்கும்போது, உங்களுக்கு பொதுவாகவே இந்த சனி 9ஆம் இடத்துல பாக்கியத்தில் வரும்போது அப்பா பேச்சை கேட்கவே மாட்டேங்குது இந்த காலத்தில், அது கேட்கணும், அதுதான் விஷயம். ஏன்னா அப்பாவை பார்த்தாலே ஒரு எரிச்சலாக இருக்கும். கண்டிப்போன ஒரு அப்பாவாக இருந்தாலோ இல்லை நல்லது சொல்கிற அப்பாவாக இருந்தாலும் சில டைமில் பிடிக்காது. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, அவர் பாக்கியத்தில் சனி போய் உட்கார்றார். உங்களுடைய தந்தை வழி உறவுகள்லையோ தந்தை வழியிலையோ உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும், ஆனால் அது வந்து நல்லதுக்கு தான் சொல்கிறாருங்கிறது புரிதல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த நேரத்தில் வேணும். அவர் வந்து உங்களுக்கு கடுமையாக வந்து படிக்கணும் இது பண்ணணும் அப்படின்னா உங்கள் நன்மைக்காக சொல்கிறாரு அப்படின்றது நீங்கள் எடுத்துக்கணும். இந்த காலத்தில் லாபத்துக்கு குறை இருக்காது தொழிலில் இருக்கிறவங்களுக்கு. அது மாதிரி தைரிய வீரியஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்படிங்கும்போது கொஞ்சம் பயந்து பயந்து தான் செய்வீங்க, இருந்தாலும் அது வெற்றி கிடைக்கும், வெற்றிகள் கொஞ்சம் தாமதமாகும் அப்படிங்கிறதும் இருக்குது. சகோதர வழியில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும் இந்த காலகட்டத்தில். அதே மாதிரி ருண ரோக சத்ருஸ்தானத்தையும் பார்க்குறாரு 10ஆம் பார்வையாக. அப்படிங்கும் போது சில தெரியாத மறைமுக நோய்கள், சில டைமில் எலும்பு நரம்பு சம்மந்தப்பட்ட நோய்கள், நோயின்னு சொல்கிறத விட ஒரு தாக்கங்கள், அப்பப்போ ஒரு ஃபீவரு இது மாதிரி சில விஷயங்கள்லாம் தொந்தரவு கொடுக்கும். அதே மாதிரி எதிரிகளால் சில தொல்லைகள், உங்களுக்கு தெரியாமல் போட்டி பொறாமைப்படுறவங்க இந்த நேரத்தில் வருவாங்க. அதே மாதிரி நோய் எதிரி கடன், இந்த கடன் வாங்கி படிக்கக்கூடிய நிலைமை,
ஒருத்தட்டிருந்து இப்போ கடன் வாங்கி நீங்கள் படிச்சுட்டு இருப்பீங்க, எஜுகேஷன் லோன் கூட வாங்க கிடைக்கும். ஆனால் அதில் சனி உட்கார்ந்துருக்கிறதுனால அதை வச்சு ஒரு சில பிரச்சனைகள் உங்களுக்கு வரும். அப்படிங்கிறதுனால என்ன பிரச்சனை வரும்னா வாங்கிலாம் கொடுத்துருவாங்க, ஆனால் அதை கட்ட முடியாமல் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். உங்கள் அப்பா வாங்கி கொடுத்தாருனா உங்கள் அப்பா அதே சொல்லி கட்டுவார், உனக்காக தான் அதை வாங்கினேன், நீ படித்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கும் கொண்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இப்போ வரும். அதனால இந்த நேரத்தில் ரொம்ப கவனமாக உங்களுடைய செயல் திறன்களை அதிகப்படுத்தினால் மிகப்பெரிய வெற்றியை காண உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. ராகு இருக்கும் இடத்தை பொறுத்தே அது ப்ளஸ்ஸா மைனஸா அப்படிங்கிறது உங்களோட ஜனன கால ஜாதகத்துக்கு ஜோதிட ஆலோசனைக்கு எனக்கு கூப்பிட்டு நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்தது குரு திசை 21 வயசுலேருந்து 37 வயசு வரைக்கும். இந்த குரு திசையில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி 9ஆம் இடத்துக்கு வரும்போது குரு வந்து தன்னுடைய திசையில் என்னென்ன பண்ணுவார் அப்படின்னா, நன்மைகள் அதிக அளவில், கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும், புத்திர பாக்கியம் இல்லாதவங்க புத்திர பாக்கியம் கிடைக்கும், மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த குரு திசையில் நடக்கும். சில பேருக்கு நல்ல வெளிநாட்டு யோகங்களும் கிடைக்கும், நல்ல லக்ஷுரியஸாக வாழக்கூடிய நிலைமையும் வரும். ஆனால் இதில் ஒரு பெரிய பாயிண்ட் என்னென்னா, இந்த குரு வந்து 6, 8, 12 அப்படிங்கிறது மறையாமல் இருக்கணும். குரு நீசம் போகாமல் இருக்கணும், அஸ்தங்கம் ஆகாமல் இருக்கணும், வக்ரம் அடையாமல் இருக்கணும். இப்படிலாம் இருந்தால் மட்டுமே குரு திசை மிகப்பெரிய நல்ல பலன்கள் கொடுக்கும். அது அந்த பாயிண்ட்டை ஹைலைட் பண்ணிக்குங்க. சனி திசை 37 வயசுலேருந்து 56 வயசு வரைக்கும். இந்த சனி திசை காலங்களில் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாக சனி திசை அசுப கிரகம் தான். அதனால் மேக்சிமம் ஒரு கெட்டது கொடுப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கொடுப்பார். ஆனாலும் உங்கள் ஜனன கால ஜாதகத்தில் சனி இருக்கும் இடத்தை பொறுத்தே பலன்கள் மாறும். ஆனால் அந்த சனி வந்து பொதுவாகவே பார்த்திங்கன்னா பெரிய அரசியல்வாதிகள், அரசியலில் பிரபலம், கடல் கடந்த விஷயத்தில், கடல் கடந்து உங்களுடைய புகழ் ஓங்கும் அப்படிங்கிற விஷயம்லாம் இந்த சனி திசையில் கண்டிப்பாக நடக்கும். இந்த சனி திசை உங்களுக்கு எப்படிப்பட்ட விஷயங்கள் பண்ணோம் அப்படின்னா, ஒரு கஷ்டத்தை கொடுத்து அதன் மூலியமாக ஒரு அனுபவத்தை கொடுத்து உங்களுக்கு ஒரு வழி நடத்துவார். ஆனால் இந்த சனி திசையில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுக்கு எப்படின்னா கடன், நோய், எதிரி அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுத்துரும். அதே மாதிரி நீங்கள் பயந்து மறைமுக வாழ்க்கையை வாழக்கூடிய நிலைமை வந்துடும். சரிங்களா, வெற்றி கிடைக்கக்கூடிய இடத்துல தோல்வி கிடைக்கக்கூடிய விஷயம், சகோதர வழியில் பெரிய கஷ்டங்கள். அதே மாதிரி மூத்த சகோதரர்களையும் இளைய சகோதரரும் ரெண்டு பக்கமும் தொழிலில் பெரிய லாபத்தை கொடுக்கறக்கூடிய இடத்துல பெரிய பிரச்சனையாகி தொழிலில் லாபம் இல்லாமல் போகக்கூடிய வாய்ப்புகள், உத்தியோகத்துக்கு சென்று அடிமை தொழில் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த நேரத்தில் சூட் ஆகுமே தவிர தொழில் இதாகாது. சில பேருக்கு தொழில் உங்களோட ஜனனகால ஜாதகத்தில் நல்லா இருந்துச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் செய்யணும். இல்லாட்டிங்கன்னா ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு லாஸ் ஆகி அப்புறம் பின்னாடி ஃபீல் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி சனி திசையில் நீங்கள் உங்கள் ஜனனகால ஜாதகத்தை ஜோதிட ஆலோசனைக்கு எனக்கு கூப்பிட்டு பேசினாலும் சரி, இல்லை ஒரு ஜோதிடரிடம் நீங்கள் சரியான ஜோதிடரிடம் நீங்கள் அதை கலந்தாலோசித்தால் மட்டுமே இந்த சனி திசை உங்களுக்கு நன்மை செய்யுமா தீமை செய்யுமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கொள்ளலாம். அதுக்கு பரிகார வழிபாடுகளாகவும் நம்ம செய்யலாம். December 20 அன்னைக்கு சனி பிரித்தி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலும் இன்னும் கொஞ்சம் உக்கிரம் குறையும். அஷ்டம சனிலேருந்து முழுதலைனாலும் சனி திசை உங்களுக்கு நன்மை செய்யுமா தீமை செய்யுமா அப்படிங்கிறத நீங்கள் கணக்கிட்டு கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது புதன் திசை 56 வயசுலேருந்து 73 வயசு வரைக்கும். சனி திசை அளவுக்கு கொடுமையான திசை இது கிடையாது. புதன் திசையில் வீடு கட்டுவீங்க, வீடு வாங்குவீங்க, மனை வீட்டு மனை யோகம் அப்படிங்கிறதெல்லாம் நல்லாயிருக்கும். நல்ல ஒரு வரன் அமையும் உங்கள் மகன் மகளுக்கு, புத்திரத்தில் ஒரு நல்ல நிம்மதி கிடைக்கும். அதே மாதிரி உங்களுடைய கடன் யாவும் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். சில நேரத்தில் கடன் வாங்கி தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய கட்டாய சூழ்நிலை இருக்கும். எதாக இருந்தாலும் அனலைஸ் பண்ணி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மிகப்பெரிய பிரம்மாண்ட மாற்றங்கள் அப்படி நடக்கலைனாலும் ஒரு சிம்பிளான ஒரு மாற்றம் கண்டிப்பாக நல்லதுபடியாக நடக்கும். தீமை நடக்காமல் இருப்பதே நன்மை அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய புதன் சனி திசையில் நீங்கள் அடைந்த துன்பத்தோட புதன் திசை மிகப்பெரிய துன்பம் தராது அப்படிங்கிறது மாற்று கருத்துக்கிடமில்லை. அடுத்தது கேதிசை 73 வயசுலேருந்து 79. இந்த நேரத்தில் ஆன்மீக பயணம், ஆன்மீக சுற்றுலா போன்றவற்றை கண்டிப்பாக இருக்கும். சனி 9ஆம் இடத்தில் இருக்கும்போது கேதுவானவர் அந்த திசையில் குரு பார்வை இருந்ததுன்னா நன்மை தரக்கூடிய திசையாகவும், கண்ணில் கேது இருந்தாலும் மிகப்பெரிய நன்மையை உங்களுக்கு கொடுக்கும். உங்களோட ஜனனகால ஜாதகத்தில் இந்த ராகு கேது திசை மட்டும் பார்த்துக்கணும், அதுதான் முக்கியமானது. இருந்தாலும் இந்த கேது திசையில் உடல்நிலை பாதிப்பு, மனநிலையில் பாதிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் எட்டி பார்க்கும். கண்டிப்பாக நோய் எதிரி கடனை கொடுக்கும், தைரியத்தை கம்மி பண்ணும்,
அதே மாதிரி சகோதர வழியில் பிரச்சனை, பூர்வீக வழியில் சொத்துக்களில் பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் தலை தூக்கக்கூடிய ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டம். உங்கள் மகன் மகளுக்கு ஒரு நல்ல இடத்தில் வரன் அமைஞ்சாலும் அதில் சில சில சிக்கல்களும் வரக்கூடிய விஷயங்கள் இருக்கிறதுனால பார்த்துருந்துக்கணும். இந்த நேரத்தில் செக் பண்ணிக்கோங்க, அது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும். அடுத்தது சுக்கர திசை 79 வயசுலேருந்து 99. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே உங்களை பாராட்டக்கூடிய இடத்துல இருப்பாங்க. மிகப்பெரிய வளர்ச்சி, மிகப்பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சி, நல்ல ஒரு மதிப்பு மரியாதை, பணம் புகழ் அப்படிங்கிறதுலாம் உங்கள் பையன், உங்கள் மகன் மகளுக்கு, பேர பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் கிடைக்கக்கூடிய காலகட்டம். நீங்கள் அனுபவிக்க முடியலனாலும் உங்கள் கூட இருக்க சார்ந்தவங்க எல்லாமே அனுபவிக்கக்கூடிய காலகட்டம்ங்கிறதுனால ஒரு மிகப்பெரிய நல்ல பலன்கள் இந்த மிதுன ராசி மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்காரங்களுக்கு கிடைக்கும். வழிபாடு பரிகாரங்களாக சூட்சமாக நட்சத்திரத்துப்படி, நட்சத்திரத்தாரைப்படி எந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் பணம் பேர் புகழ் அப்படிங்கிறது தொழிலாக ஸ்டார்ட் பண்ணால் கிடைக்குமா அப்படின்னாலும் கண்டிப்பாக கிடைக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்காரங்க திருவாதிரை நட்சத்திரத்தை அன்னைக்கு உங்களுடைய தொழிலோ இல்லை ஏதோ ஆரம்பிக்கிறீங்கன்னா அதில் பணம் புகழ் சம்பத்து அப்படிங்கிறது மிக தெளிவாக நல்லா கிடைக்கும். அதில் ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப புகழ் அடையக்கூடிய விஷயங்கள் அமையும். அதே மாதிரி நீங்கள் புதன்கிழமையில் பெருமாள் வழிபாடு அப்படிங்கிறது எப்போவுமே வச்சுக்கோங்க, இது ரொம்ப நல்ல பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும். வேறு ஒரு லக்னமாக இருந்தீங்கன்னா என்ன லக்னமோ அந்த லக்னத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வழிபாடு பண்ணிக்கணும். குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ண வேண்டும். அதே மாதிரி இப்போது உங்களுக்கு விட்ட சனி வந்து 9 இடத்துக்கு சனி வந்திருக்கிறதுனால பூர்வமாக உங்களுடைய குலதெய்வத்தை தான் நீங்கள் முதல்ல பிடிக்கணும். அதே மாதிரி மரகதக்கள் அணிந்து வர வேண்டும். மிதுன லக்னமாக இருக்கும், மிதுன ராசியாக இருக்கணும். அதே மாதிரி கன்னி லக்னமாக இருந்தாங்கன்னா மரகதக்கல் பயன்படுத்துங்க. மற்ற லக்னக்காரங்க நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் எனக்கு ஜோதிட ஆலோசனைக்கு கால் பண்ணி உங்களுடைய ராசிக்கள் என்னென்னு நீங்கள் கேட்டுக்கலாம். இந்த மிதுன ராசி மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.